ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய ஒரு திட்டம் நான் முதல்வன். இந்த திட்டத்தின் கீழ் இப்போ எல்லா மாவட்டத்திலையுமே வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க. அதுவும் எக்ஸாமினேஷன் இல்லாமல், ஃபீஸ் இல்லாமல், நிறைய விதமான பதவிகள்ங்க. வர April 20 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரும் ரொம்ப சிம்பிள் தான். தமிழக மக்கள் எந்தெந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணலாமோ எல்லாத்தையுமே நான் வீடியோ மூலியமாக தெரியப்படுத்திடுவேன். அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். 1 or 2 seconds ஆகலாம் உங்களுக்கு, பட் அது எனக்கு ரொம்ப பெரிய பெரிய மோட்டிவேஷன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக மேக் பண்ணி போறேன். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். TNSDC, அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசு துறை. இதற்கு கீழ் உள்ள நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் நிறைய வேகன்சிஸ் வந்து இப்போ ஃபில் பண்ணுறாங்க எல்லா மாவட்டத்திலையுமே. அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் போகிற லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலேருந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வர April 20 லாஸ்ட் டேட்டு. இந்த TNSDC-லேருந்து இப்போ நிறைய விதமான வேகன்சிஸ் வந்திருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் பாருங்கள், சீனியர் அசோசியேட்ஸ் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸு, அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் 365, இந்த மாதிரி ஏதாவது இதில் தொடர்பாக சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே. இல்லைனா இந்த பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, அது தொடர்பாக உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலுமே போதும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ப்ரிஃபர்டு, முன்னுரிமை உள்ளவங்க. அதாவது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கிடையாது, மேண்டிட்ரி கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு அவங்க அந்த வேலையை வந்து கொடுப்பாங்க. அதுதான் இதற்கு மீனிங், கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜூனியர் அசோசியேட்ஸும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க, ப்ளஸ் வந்து அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில், அதாங்க அந்த வேர்டு, அப்புறம் வந்து எக்ஸலு, அந்த ஆஃபீஸ் பேக்கேஜஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க. அதே மாதிரி பாருங்கள், ஏவிபி அப்படிங்கிற பொசிஷன் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், அப்புறம் மீடியா, மார்க்கெட்டிங், இது தொடர்பாக மாஸ்டர் டிகிரி ஏதோ படிச்சிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங் கூட இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் இருக்குதுல, மாஸ்டர் டிகிரி விஷுவல், இது மாதிரி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 7 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதுவும் ப்ரிஃபர்டு தான். இதுக்கெலாம் சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த் 1.1-1.5 lakh வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி ஹெட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஹெட் வந்து அப்போ ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. ஒரு ஒரு மேனேஜருக்கும் எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எம்பிஏ பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ, இந்த மாதிரி இதில் எம்பிஏ முடித்தவங்க, இதற்கு வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சேலரி பார்த்திங்கன்னா 80+. அப்புறம் சிஏ, சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்குறாங்க, சிஏ இன்டர்மீடியட் முடித்தவங்க. சீனியர் அசோசியேட் கேட்குறாங்க ஹெச்ஆரில், எம்பிஏ ஹெச்ஆர் முடித்தவங்க. அப்புறம் சீனியர் அசோசியேட் மீடியாவில் கேட்குறாங்க, பேச்சுலர் டிகிரி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், மீடியா, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இதில் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். பட் வந்து ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது இருந்துச்சுன்னா ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் மாதிரி, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எம்பிஏ முடித்தவங்க இதில் பாருங்கள், எம்பிஆர் வந்து பிபிஏ முடித்தவங்க கூட, இல்லைனா பிபிடெக் பிடிச்சவங்க கூட இந்த சீனியர் அசோசியேட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு போஸ்டிங் தாங்க, பட் சேலரி பாருங்கள் சூப்பரான சேலரி. ஸோ உங்களுக்கு எங்கே வேணால் அதற்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஜாப் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல, மேபி ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்கலாம். ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எம்ஏஎஸ் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஏஜ் தான், இந்த இயர் பாஸ்டாக இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே அவங்க கேட்கல. ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணாலே நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான். ஸோ இதற்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அது எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பை சைடு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து, நெக்ஸ்ட்டு கொடுத்து 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 நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். ஹார்ட் காப்பி எடுத்து அனுப்பணும், ஃபீ பே பண்ணணும், அதெல்லாம் எந்த ஒரு நெசசிட்டியுமே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு நிரந்தர தமிழக அரசு வேலைவாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் தான், அதாவது ஒரு டெம்பரவரி ஜாப் தான், பட் நல்ல பே ஸ்கேல் கொடுக்குறாங்க, முடிச்ச கம்மி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சேலரி நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு வரலாம். அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1 year வந்து இருக்கலாம். தமிழக அரசு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு, பட் வந்து பர்மனண்ட்டான வேலைவாய்ப்பு கிடையாது. பட் நீங்கள் வந்து நிறைய நியூ திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். பேக்கேஜும் இப்போ மற்ற அப்ரண்டிஸ்லாம் போகிறீங்கன்னா 3500-4000 அதிகபட்சம் 8000 தான். பட் இங்கே பாருங்கள் ஒரு டீசெண்டான சேலரி. ஸோ சேலரி இருக்கிறதுனால பைசா நம்ம ஏர்னும் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க ப்ரொசீட் பண்ணுங்கள், அப்படின்னா ஜஸ்ட் லீவ் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமான லிங்க்ஸ் தரேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.